உமைரா ஸ்கிராப் பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல வந்துட்டோம் என்ன கிராஃப்ட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, வேஸ்டான நியூஸ் பேப்பர் நிறைய இருந்தது. ஸோ அதை வச்சு ஒரு ரியூசபிள் கிராஃப்ட் தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் வந்துட்டு இந்த கிராஃப்ட் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கிராஃப்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு முதல்ல ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க, இதே மாதிரி ஷீட் எடுத்துக்கோங்க. ஷீட் இல்லைன்னா பரவாயில்ல, நியூஸ் பேப்பரோ அல்லது A4 ஷீட்டோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். அது வந்துட்டு உங்களுடைய சாய்ஸ் தான். அதை எடுத்துட்டு ஒரு பூம் ஷீட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் ஃபுல்லாக வந்து சுற்றி எடுத்துக்கிட்டேன். இந்த நியூஸ் பேப்பர்லாம் நான் ஆல்ரெடி வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் பண்ணி வச்சது தான். ஃப்ரீயாக இருக்கிறப்ப நான் இந்த மாதிரி ரோல் பண்ணி நிறைய ஸ்டிக்ஸ் வச்சிருவேன். இப்போ அடுத்தது என்னென்னா, நான் ஒரு 3 கலர்ஸ் எடுத்திருக்கேன் இல்லையா, க்ரீன் கலர், அதுக்கப்புறம் எல்லோ, அதுக்கப்புறம் பீச் கலர். இது மூணையும் தான் எடுத்திருக்கேன். நான் வந்துட்டு க்ரீன் கலர் வந்து அக்ரலிக் கலர் தான் எடுத்திருக்கேன், ஃபெஃபிக்ரலோட அக்ரலிக் கலர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இதை வந்துட்டு ஒரு மூணு செக்ஷனாக பிரித்து வச்சிடலாம். தனித்தனி கலர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் ஒவ்வொரு இதுலேயும் நம்மளுக்கு 4 ஸ்டிக்ஸ் தேவைப்படும். அந்த 4 ஸ்டிக்ஸையும் எடுத்துட்டு நான் பிளேஸ் பண்ணுற மாதிரி இதே மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. அச்சசல் இதே மாதிரி இருக்கணும், அப்போ தான் வந்துட்டு நம்மளுடைய கிராஃப்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி க்ளூகன் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒட்டிடலாம். நான் ஒட்டின மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இதே மாதிரி நம்ம வந்துட்டு தனித்தனி செக்ஷன்ஸாக பிரித்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கலர்ஸையும் எடுத்து ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு பிரித்து வச்சுருந்தேன் இல்லையா அந்த ஸ்டிக்ஸ் எல்லாம், அதெல்லாம் வந்துட்டு க்ளூகன் யூஸ் பண்ணி நான் பிளேஸ் பண்ணுற மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு ஒட்டிக்கலாம். எல்லாத்தையுமே இதே மாதிரி ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கிராஃப்ட் ரெடி. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் இருந்தால் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இது வந்து ஆர்டிஃபிஷியல் கிடையாது, ஹோம்மேடாக பண்ண ஃப்ளவர்ஸ் தான். உங்களுக்கு ஃப்ளவர் வீடியோ எப்படி மேக் பண்ணுறதுன்னு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் வாட்ச் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சூப்பரான வால் ஹேங்கிங் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் வந்து வேஸ்டான நியூஸ் பேப்பரை வச்சு ஒரு சூப்பரான ரியூசபிள் ஐடியா பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யோர் வாட்சிங்.